பாராட்டு என்கிற சொல்லுக்கு அகராதியில் என்ன பொருள் உண்டோ எனக்கு தெரியாது, ஆனால் நடைமுறையில் பாராட்டுகிறோம் என்றால் தொடர்ந்து வேலை செய் என்று பொருள். 95 ஆண்டு காலம் மக்களுக்காக மண்ணுக்காக உழைத்த மனிதரை பற்றி பேசும்போது நிதானமாக பேசுங்கள் என்றார். அவருக்கு திரைப்படத்திலேயே நிதானமாக பேசி பழக்கமில்லை. அங்கே நரசிம்மராவும் இங்கே ஜெயலலிதாவும் ஆண்ட காலம் தடா என்கிற சட்டம் வந்த நேரம். அப்போது தடாவை பற்றி பேசுவதென்று முடிவெடுத்தோம். தடாவை பற்றி பேசுவதற்கு அனுமதி இருக்காது. அப்போது மழை கொட்டி கொண்டிருந்தது. அதனால் தான் நான் தலைப்பை கொடுத்தேன், மழையாய் வந்ததடா என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ வானிலை அறிக்கை பற்றி இருக்கிறது என்று கருதி இருக்கலாம். இந்த ஆட்சிக்கு வரப்போகிற ஆபத்து என்பது ஆட்சிக்கு மட்டுமில்லை, அதற்கு பிறகு தேர்தல் வருகிற காலம் வரையில் இவ்வளவையும் இந்த பொதுமக்கள் பணத்தில் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்கன்னு சொல்றீங்களே என்று கேட்ட அந்த மாமனிதனை ஓய்வெடுப்பதற்காக இமயமலைக்கு போகிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். எளிதில் யாரையும் பாராட்டி விடாதவர்கள் இன்றைக்கு என்னை பாராட்டி இருக்கிறார்கள். பாராட்டாதவர்கள் என்றால் பொய்யாக எவரையும் பாராட்டாதவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். யாரை நான் என்னுடைய முன் ஏர்கள் என்று கருதுகிறேனோ அந்த இரண்டு பெருமக்களும் ஐயா மயிலினா கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் என்னை பாராட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த மகிழ்வை என்பதை விட அந்த நெகிழ்வை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இங்கே வந்ததற்கு பிறகுதான், நம்முடைய சத்யநாராயணன் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் நான் அறிந்தேன், 42 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிற இந்த பெரியார் நூலக வாசகர் வட்டத்தோடு நான் 39 ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறேன். என் முதல் உரை 1981 ஜனவரி பொங்கலை ஒட்டி நடந்திருக்கிறது. 39 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்த பொங்கலை ஒட்டி இப்போது நான் பேசுவதற்கும் பாராட்டப்படுவதற்குமான வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். ஆனாலும் பாராட்டு என்றால் என்ன என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். பாராட்டு என்கிற சொல்லுக்கு அகராதியில் என்ன பொருள் உண்டோ எனக்கு தெரியாது, ஆனால் நடைமுறையில் பாராட்டுகிறோம் என்றால் தொடர்ந்து வேலை செய் என்று பொருள். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, வீட்டிலே அம்மா பிள்ளையை பார்த்து ராஜா என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் அவன் பதில் சொல்லுவான், அம்மா நான் கடைக்கு போக மாட்டேன்னு. அம்மா கடைக்கு போனே சொல்லலை, ஆனாலும் அந்த ராஜா பாராட்டு எதற்கென்று அவனுக்கு தெரியும். ராஜான்னு அம்மா கூப்பிட்றான்னா கடைக்கு போடான்னு சொல்ல போகிறான்னு அர்த்தம். நான் கண்டிப்பாக தொடர்ந்து வேலை செய்வேன், காரணம் எனக்கு இதனை தவிர வேறு வேலை எதுவும் தெரியாது. என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்ய நினைக்கிற ஒரே வேலை இதுதான். அதற்கான ஒரு மிகப்பெரிய பாராட்டை சில நாள்களுக்கு முன்பு நான் புத்தக கண்காட்சியில் பெற்றேன். மிக பெரியவர்கள் இந்த இடத்தில் பாராட்டுவதற்கு இணையாகவே என்னை வந்து சந்தித்த இளைஞர்கள், ஒன்று உண்மை, பத்திரிகைகள் எழுதுவதல்ல, இரவு பகலாக 13 நாள்களாக புத்தக கண்காட்சியிலேயே இருந்த தோழர் கார்த்திக் அறிவார், பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள் தான் மிக கூடுதலாக இளைஞர்களால் வாங்கப்பட்டன, கண்கூடான உண்மை. அப்போது என்னை வந்து சந்தித்து என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட இளைஞர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா, எந்த பாராட்டையும் விட அது பெரியது. என்ன சொன்னார்கள் என்றால், உங்கள் பேச்சை கேட்டு கேட்டுத்தான் பெரியார் மீதும் திராவிடம் மீதும் எங்களுக்கு பற்றுதல் வந்திருக்கிறது என்றார்கள். அது உண்மையானால் என் வாழ்நாளில் நான் செய்யவிருக்கிற ஒரே ஒரு பணி அதுதான், அதை தொடர்ந்து செய்வேன் என்று உங்கள் பாராட்டுகளுக்கான நன்றியாக நான் என் உரையை அதனை கூறுகிறேன். ஒன்றை சொல்ல வேண்டும், இரண்டு செய்திகள் இந்த பெரியார் நூலக வாசகர் வட்டத்தோடு எனக்கு தொடர்புடைய செய்திகள். ஐயா பேசுகிற போது சொன்னார், நெருக்கடி நிலை எப்படியோ அப்படித்தான் 1991 ஏறத்தாழ ஒரு நெருக்கடி நிலை காலம். அங்கே நரசிம்மராவும் இங்கே ஜெயலலிதாவும் ஆண்ட காலம் தடா என்கிற சட்டம் வந்த நேரம். அப்போது தடாவை பற்றி பேசுவதென்று முடிவெடுத்தோம். தடாவை பற்றி பேசுவதற்கு அனுமதி இருக்காது. அப்போது மழை கொட்டி கொண்டிருந்தது. அதனால் தான் நான் தலைப்பை கொடுத்தேன், மழையாய் வந்ததடா என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ வானிலை அறிக்கை பற்றி இருக்கிறது என்று கருதி இருக்கலாம். மழையாய் வந்த தடா என்பதை மேடைக்கு வந்துதான் சொன்னேன். தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், இது மழையாய் வந்த தடா இல்லை, மழையாய் வந்த தடா.
பேசுவதற்கும் துணிவு வேண்டும், பேச மேடை தருவதற்கும் துணிவு வேண்டும். அந்த மேடை எனக்கு நினைவிருக்கிறது. அதே போல 1992 மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெரியார் திடலில் நான் அப்போது விடுதலை குயில்கள் என்னும் அமைப்பினுடைய அமைப்பாளராக இருந்தேன். விடுதலை குயில்கள் அமைப்பின் சார்பில் தமிழர் ஒற்றுமை மாநாடு, வேறொன்றுமல்ல, தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்துவதாக அறிவித்தோம். அது மார்ச் 8 ஞாயிறு. மார்ச் 5ஆம் தேதி இதே பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் நான் பேசிவிட்டு வீட்டுக்கு போன போது இரவு கைது செய்யப்பட்டேன். அதுதான் இந்த பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் பேசியதற்காக இல்லை, அந்த மாநாட்டை பற்றி தினமலர் பத்திரிகை ஒன்று எழுதியது. அவர்கள் நமக்கு எதிராக எழுதினாலும் அந்த கவித்துவம் எனக்கு பிடித்தது. விடுதலை குயில்கள் பெயரில் தானே நாங்கள் நடத்தினோம். அவர்கள் எழுதினார்கள், குயில் பாட்டு கேட்க புலிக்கூட்டம் வருமா என்று எழுதினார்கள். புலிகள் தடை செய்யப்பட்டிருந்த காலம், குயில் பாட்டு கேட்க புலிக்கூட்டம் வருமா என்று எழுதிய காரணத்தால் அது ஒருவேளை காவல்துறையே கொடுத்து எழுத சொல்லி பிறகு அதை சான்றாக காட்டி கைது செய்திருப்பார்கள். அது கைது செய்யப்பட்ட அந்த நினைவையும் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஐயா அவர்களும் கவிஞர் அவர்களும் பேசுகிற போது நம்மை நாமே பாராட்டி கொண்டிருப்பதை விட இன்றைய கால நெருக்கடி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் இந்த கருப்பு சட்டைக்காரர்களின் இயல்பே. இன்றைக்கும் நாம் என்ன சூழலில் நாம் இருக்கிறோம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். நெருக்கடி நிலை எப்படி இருந்தது என்பதை கவிஞர் 2 உதாரணங்களால் எடுத்து காட்டினார். அதை விட தெளிவாக சொல்ல முடியாது. ஒன்று, வேலையில் இருக்கிற நம்மவர்களை வேலையை விட்டு போகச் சொன்னார்கள். ஓய்வு பெற்றவர்களை மறுபடியும் பதவியில் அமர்த்தினார்கள். சங்கராச்சாரியன் எழுதக்கூடாது, சங்கராச்சாரியார் என்று எழுத வேண்டும் என்றார்கள். தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது என்று சொன்னார்கள். இதுதான் பார்ப்பனியத்தினுடைய இயல்பான முகம். இதுதான் அவர்கள் மற்ற நேரங்களில் முகமூடி அணிந்திருப்பார்கள். இப்போதுதான் அந்த உண்மையான முகம் மறுபடியும் வெளியில் வருகிறது. நான் கூட சங்கராச்சாரியார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்கள் ஈவேரா ஈவேரா என்று சொன்னதற்கு பிறகு காஞ்சி சங்கரன் என்றுதான் சொல்லுவது என்று முடிவெடுத்து இப்போது நம்முடைய தோழர்கள் எல்லோருமே காஞ்சி சங்கரன் என்று சொல்ல தொடங்குகிறார்கள். ஒன்று குறிப்பிடுகிறேன், காலம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அதை அறிந்து சொல்லுகிறார் என்று பொருள். இந்த ஆட்சிக்கு வரப்போகிற ஆபத்து என்பது ஆட்சிக்கு மட்டுமில்லை, அதற்கு பிறகு தேர்தல் வருகிற காலம் வரையில் அறிவிக்கப்படாத நெருக்கடி தமிழகத்தை நோக்கி வருகிறது. கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்று, எது குறித்தும் கவலை கொண்டோ அச்சம் கொண்டோ நான் சொல்லவில்லை. எல்லா நெருக்கடிகளையும் சந்தித்தவர்கள் இனி எந்த நெருக்கடி வந்தாலும் தொடர்ந்து சந்திப்போம். ஆனால் என்ன வருத்தமாக இருக்கிறது என்றால் இந்த 2-3 செய்திகளை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்து விடுகிறேன். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி பெல்லாரி சிறையிலே ஐயா பெரியார் அவர்கள் இருந்தபோது கல்லுடைத்தார். கல்லுடைத்த நேரத்திலே அங்கே இருக்கிற சிறை அதிகாரியை பார்த்து ஐயா கேட்டார், இன்னைக்கு இது போதுங்களான்னு கேட்டார். கல் உடைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு இது போதுங்களா என்ன உடைக்கணுமான்னு கேட்டார். வெறும் திரைப்படத்தில் மட்டுமே கல் உடைத்தவர்கள் ஐயா பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். 90வது வயது ஐயாவுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி அன்றைக்கு திருச்சியில் பேசினார்கள். ஐயா பெரியார் அவர்கள் தன் பிறந்த நாளில் வாழ்த்து சொன்னவர்களை பார்த்து கோபப்பட்ட நாள் அந்த நாள். ஓய்வெடுத்துக்கன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம்? ஓய்வெடுத்துக் கொள்ள சொன்னதற்காக கோபப்பட்ட ஒரு தலைவர், ஓய்வெடுத்துக்க சொல்கிறீங்களே, என்ன நியாயம்? காலையில் நான் 2 இட்லி சாப்பிட்றேன், 1 தேநீர் குடிக்கிறேன், மத்தியானம் இவ்வளவு புலவு சோறு சாப்பிட்றேன், ராத்திரி 2 தோசை சாப்பிட்றேன், இவ்வளவையும் இந்த பொதுமக்கள் பணத்தில் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்கன்னு சொல்கிறீங்களே என்று கேட்ட அந்த மாமனிதனை ஓய்வெடுப்பதற்காக இமயமலைக்கு போகிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஓய்வே எடுக்காமல் உழைத்தவர் ஐயா பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்குமான மிகப்பெரிய ஒற்றுமை, ஓய்வில்லாமல் உழைத்த மனிதர்கள். இன்றைக்கு நான் பாராட்டாக அல்ல, 86 வயதில் தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு தலை வணங்கி உங்களை பின்பற்றி நாங்களும் ஓடி வருவோம் என்கிற உறுதிதான் இந்த பாராட்டுக்கான விடை. அவர் வயது அவருடைய இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், அந்த அறையிலிருந்து இந்த மேடைக்கு வருகிற அந்த நேரத்தில் ஆசிரியரோடு சேர்ந்து விரைந்து நடந்தால்தான் வந்து சேர முடியும். அவர் தடந்து நடந்து நான் பார்த்ததே இல்லை. இங்கே பார்க்குற போது கூட நம்முடைய சத்யநாராயணன் அவர்களுக்கு வயது 80, கவிஞருக்கு வயது 80, பார்த்தால் தெரியவில்லையே என்றார். தெரியாது, பொது வாழ்வில் உழைக்கிறவனுக்கு வயது தெரியாது.
வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் 50 80 தெரியும். உழைத்து கொண்டே இருக்கிறவனுக்கு வயது தெரியாது. ஏனென்றால் நம்முடைய எண்ணம், செயல், சொல் எல்லாம் இந்த மக்களை நோக்கியதாக இருக்கிறது. என்றென்றும் உண்மையாக கட்சிக்காக, கழகத்திற்காக, கொள்கைக்காக வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம். ஐயா, பெரியார் அவர்களினுடைய இறுதி நிகழ்வின் போது கதறி வந்த, கண்ணீர் விட்டு வந்த அந்த தொண்டர்களின் கூட்டத்தில் ஒரு தொண்டன் அந்த காட்சியை இன்றைக்கும் பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஐயாவின் அந்த இறுதி நிகழ்வில் ஐயாவினுடைய உருவத்துக்கு அருகில் வந்து அழுது கொண்டே ஒரு தொண்டன் சொல்கிறான், ஐயா போயிட்டீங்களா, மாலைக்கு பதிலாக 1 ரூபா கடைசியாக, மாலைக்கு பதிலாக கடைசியாக 1 ரூபா என்று கட்சிக்கு பணம் கொடுத்த, கட்சிதான் எல்லாம் என்று கருதிய, இந்த நாடுதான் எல்லாம் என்று கருதிய ஒரு மாமனிதரை இந்த நாட்டினால் பயன் மட்டுமே அடைந்தவர்கள் பேசுகிறார்கள். இந்த நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் பேசுகிறார்கள். திமுக கழகத் தலைவர் அவர்கள் மிக நயமாக சொன்னார், 95 ஆண்டு காலம் மக்களுக்காக, மண்ணுக்காக உழைத்த மனிதரை பற்றி பேசும்போது நிதானமாக பேசுங்கள் என்றார். அவருக்கு திரைப்படத்திலேயே நிதானமாக பேசி பழக்கமில்லை. பொதுவாழ்விலா நிதானமாக பேசப் போகிறார்கள். நிதானம் அவர்களுக்கு வருகிறதா இல்லையா, அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு சிக்கல் இல்லை. வாழும் வரை ஒவ்வொரு நாளும் இந்த கொள்கைக்காக உறுதியாக வாழ்வோம் என்பதுதான் உங்கள் பாராட்டுக்கான என் நன்றி உரை. நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.